பள்ளி சீருடையில் மது அருந்தும் மாணவ மாணவிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். மது போதையில் மாணவிகள் சீரழியாமல் இருக்க அரசு காவல்துறை பள்ளி நிர்வாகம் தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தேமுதிக வலியுறுத்தல். இந்தியாவில் கடந்த 24 மணி நேரத்தில் மேலும் 1660 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி. ஒரே நாளில் 4100 பேர் உயிரிழந்த நிலையில் 2349 பேர் குணமடைந்து டிஸ்சார்ஜ். ஜூன் மாதத்தில் கொரோனா 4வது அலை பரவ வாய்ப்புள்ளது. சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் எச்சரிக்கை. சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 40 ரூபாய் குறைந்தது. 1 கிராம் 4844 ரூபாய்க்கும் சவரன் 38752 ரூபாய்க்கும் விற்பனை. தமிழகம் முழுவதும் நடைபெற்று வரும் 26வது மெகா தடுப்பூசி முகாம். தடுப்பூசி மற்றும் பூஸ்டர் ஊசி செலுத்திக் கொள்வதில் மக்கள் ஆர்வம். ஐரோப்பிய யூனியனில் விரைவாக உறுப்பினர் அந்தஸ்து வழங்க வேண்டும். உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி வேண்டுகோள்.